வணக்கம் மக்களே, நான் மகிழன். நாங்கள் இந்தியா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வீடியோவில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வேலை செய்கிறதுக்கு பிரத்யேகமான உடுப்புகள் எல்லாம் தயாரித்து ஒவ்வொரு வேலைக்கும் வந்து பிரத்யேகமான உடுப்புகளை வந்து ஆக்கள் வந்து போட்டு தான் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த உடுப்புகள் விற்கிற ஒரு கடைக்கு தான் நான் இண்டே வந்து நிற்கிறேன். அந்த கடையில் என்னென்ன உடுப்புகள் எல்லாம் இருக்குது, எப்படிப்பட்ட வேலைகளுக்கு எப்படிப்பட்ட உடுப்புகள் எல்லாம் ஆக்கள் பாவிக்கிறாங்கன்றது தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது முதல் தரம் எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியெலாம் வேலை செய்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கிறேன். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து இங்கே வந்து அங்கே வந்து பயன்படுத்துகிற உடுப்புகள் என்ன மாதிரியானு பார்த்தீங்கன்னா, கீழே காலில் நாங்கள் போடுற சப்பாத்தில் இருந்து நாங்கள் தலைக்கு போடுற ஹார்ட் ஹெட்டில் இருந்து தொப்பி மட்டும் இவங்க வந்து சேஃப்டியை பயன்படுத்தி சேஃப்டி ஃபேக்டரோடு தான் இவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதோடு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதால எஸ்பிஎஃப்னு சொல்கிற சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அதையும் வந்து கருத்தில் கொண்டு தான் இவங்க வந்து இந்த உடுப்புகள் மற்ற வேறு வேறு அணிகலன்கள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் விற்கிற கடையில் என்னென்ன சாமானியங்கள் இருக்குது, வேறு வேறு வேலைகளுக்கும் வேறு வேறு வித்தியாசமான உடுப்புகளெல்லாம் அவங்க விற்பாங்க. அது எல்லாத்தையும் தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கடை. இந்த கடைக்கு பேர் வந்து டெரிட்டரி யூனிஃபார்ம்ஸ். நொதர்ன் டெரிட்டரியில் இருக்கிற காரணத்தால் இந்த கடைக்கு பேர் வந்து டெரிட்டரி யூனிஃபார்ம்ஸ். இந்த கடையின் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் பார்ப்போம். இந்த கடையின் கண்ணாடியிலேயே வந்து இவங்க வந்து பாருங்கள், வித்தியாசமான படங்கள் எல்லாம் போட்டு ஒவ்வொரு வேலைக்கும் ஆக்கள் வந்து எப்படிப்பட்ட உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்கள்னு காட்டியிருக்கிறாங்க. இல்லை உடுப்புகளின் பிராண்டும் போட்டிருக்கிறாங்க. இந்த கடையின் நுழைவாயிலையும் வந்து ஒவ்வொரு உடுப்புகளையும் வித்தியாசமான பிராண்ட் நேம்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. வந்து நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம். உள்ளுக்க வந்து மாஸ்க் போட்டுக்கணும்னு போகணும். மாஸ்க்கை போட்டுட்டு போவோம். இதுதான் இந்த கடையின் உள்பகுதி. இதில் பாருங்க, வித்தியாசமான உடுப்புகள் எல்லாம் அவங்க தொங்க விட்டுருக்கிறாங்க. உடுப்புகள் மட்டும் இல்லை, வேறு வேறு சாமான்களும் இருக்குது. இங்கே பாருங்க, சேஃப்டி ஜாக்கெட்டுகள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் உள்ளுக்க போய் ஒண்டை ஒண்டாக பார்ப்போம். அங்கால சப்பாத்துகள் எல்லாம் இருக்குது. இந்த கடையை வந்து இவங்க வந்து 25 வருஷ காலமாக நடத்திக்கொண்டு வராங்க. இந்த கடையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து ஒவ்வொரு வேலைக்கான உடுப்புகளையும் இவங்க வந்து வச்சுக்கிறாங்க. இந்த செக்ஷனில் இவங்க வச்சுக்கிற எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷுவலான வேலைக்கு போடுற உடுப்புகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த உடுப்புகள்லேயே வந்து இவங்க வந்து அல்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்ன்ற யூபிஎஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதிக வெயிலில் வந்து இவங்க வந்து இப்படியான உடுப்புகள் போடையை வந்து இவங்க ஆக்கள் வந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியுமன்றதுக்காண்டி இந்த உடுப்புகளை வச்சுக்கிறாங்க. இந்த உடுப்புகள் எல்லாம் பாருங்கள், இங்கால வந்து இவங்க வந்து கீழே வந்து பிளேசர்கள் வச்சுக்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போடுற பிளேசர்கள் ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. மேலேயும் வந்து கலர் கலரான ஷர்ட்டுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதுகளோட விலை வந்து என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, $20 $100க்கு இடையில் வந்து வேறுபடுற மாதிரியான விலைகளில் தான் இந்த உடுப்புகள் எல்லாம் இருக்குது. இங்கால வந்து பெண்கள் வந்து ஆஃபீஸுக்கு போடுற உடுப்புகள் எல்லாம் இருக்குது. அவங்க வந்து இங்கே என்ன மாதிரியான உடுப்புகள் போடுவாங்கன்னு பாருங்கள். இங்கால வந்து அந்த பெண்களுக்கான ஜீன்ஸுகள் எல்லாம் இருக்குது. இப்படி அங்கால பார்த்தீங்கன்னா, அங்கால வந்து வேறு வடிவான பெண்கள் போடுற உடுப்புகள் எல்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து கலர் கலரான ஃபேண்டசியான உடுப்புகள் வச்சுக்கிறாங்க. இந்த உடுப்புகளை வந்து இங்கே வந்து சனி ஞாயிறுகளில் போடுவாங்க. மற்றது வந்து ஏதாவது வேடிக்கை தினம் என்றால் வந்து இப்படியான உடுப்புகளை போட்டு வந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க. வடிவாக இருக்கு இந்த உடுப்புகள். இங்கால இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஃப்களுக்கான உடுப்புகள். இங்கே சமையல் சமைக்க வந்து அவங்க வந்து அதிக வெப்பத்துக்குள்ளேருந்து அவங்க வந்து வேலை செய்வாங்க. அப்போ அப்படிப்பட்ட செஃப்களுக்காக வந்து அவங்க வந்து பிரத்யேகமாக வந்து உடுப்புகள் எல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, செஃப் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த உடுப்புகள் வந்து மேட் இன் பங்களாதேஷ். கீழே வந்து அந்த உடுப்புகள் பாக்ஸ்கள் எல்லாம் இருக்குது.
இங்கே வந்து அதே செஃப்புகளுக்கு வந்து அங்கே வந்து ஏப்ரன்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. செஃப் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க வேறுங்களில், ஏப்ரன்கள் எல்லாம் தொங்குது. இங்கால அவங்க வச்சுக்கிறது வந்து பெல்ட்டுகள் வச்சுக்கிறாங்க, மற்ற இங்கால வந்து க்ளவுஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆபத்தான வேலைகள் செய்ய வந்து இங்கே வந்து கட்டாயம் க்ளவுஸ் போட்டுக்கொண்டு தான் செய்யணும். அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி க்ளவுஸுகள் எல்லாம் இருக்குது. அங்கால அண்டவியாசம் இருக்குது. இதில் அவங்கள் வந்து வடி வடிவான குட்டி பொம்மைகளுக்கு வந்து வேலை உடுப்போல போட்டு வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. இந்த பொம்மைகளும் பார்க்க வடியாக இருக்குது. இந்த உடுப்போலாம் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களாம். இந்த உடுப்போலாம் இப்போ அரை விலைக்கு விற்கிறாங்க. 20-ல் இருந்து $30 வித்தியாசப்படும் இந்த உடுப்போலாம். ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் ரெண்டு பேருக்குமான உடுப்போல் இருக்குது. இங்கே வந்து மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறவங்கள வந்து கவுபாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து குதிரையில் தான் ஏறி அந்த மாடுகளை எல்லாத்தையும் மேய்ச்சி கொண்டு திரிவாங்க. அவங்க போடுற உடுப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து படங்கள் பார்த்துருப்பேன் தானே, கவுபாய்ஸ் வந்து என்ன மாதிரியான உடுப்புகள் போடுவாங்க, அதே மாதிரியான உடுப்புகளும் விற்கிறாங்க. அதுகளை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து எருமையின் தலையை வந்து வச்சுக்கிறாங்க. கவுபாய்ஸ் பயன்படுத்துகிற உடுப்புகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், அந்த கவுபாய்ஸ் வந்து குதிரையில் போகிறவங்கன்ற காட்டுற காணி குதிரையின் லாடம் வச்சுக்கிறாங்க, அவங்கள்ட சப்பாத்தும் வச்சுக்கிறாங்க. இங்கால வந்து கவுபாய்ஸ் பயன்படுத்துகிற ஜீன்ஸுகள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா கவுபாய்ஸ் பயன்படுத்துகிற ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. வித்தியாசமான கலர்கள் ஷர்ட்டுகள் வச்சுக்கிறாங்க. அப்படி அங்கால வந்து அவங்க பயன்படுத்துகிற தொப்பி வச்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற உடுப்புகளை பார்ப்போம். இதில் பாருங்கள், ஹை விசிபிள் வெஸ்ட் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரியான வெஸ்ட்டுகள் வந்து அவங்க வந்து எந்த நேரமும் போடுவாங்க. ஏன்னா இது வந்து தெளிவாக தெரியும், நம்ம ஆக்கள் வந்து வேலை செய்ய வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெளிவாக தெரியுமன்றதுக்காண்டி இப்படியான ஹை விசிபிள் வெஸ்ட் வச்சுக்கிறாங்க. இங்காலவங்க வந்து காச்சட்டிகள் மற்ற ட்ரௌசர்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதில் பார்த்தோம்னா இதில் வந்து இவங்க வந்து விலை வந்து போடே இல்லை. ஆனால் இதுகளோட விலை வந்து எப்படியும் வந்து $50 குறையாமல் இருக்கும். ஏனென்றால் இதுகள் வந்து கடுமையான வேலைகள் செய்கிறதுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. அது அங்கால பார்த்தீங்கன்னாலும் அங்கால ஹை விசிபிள் வெஸ்ட்டுகள் எல்லாம் இருக்குது. மற்ற வித்தியாசமான ஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த ஷர்ட்டுகள் எல்லாம் வந்து அவங்க வந்து வெயிலில் போட்டு பயன்படுத்துகிறதுக்காக வந்து பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது. இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து ஹை விசிபிள் வெஸ்ட்டுகள் இருக்குது, மற்ற ஹை விசிபிள் ஜீன்ஸுகளும் இருக்குது. அந்த ஜீன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிப் வந்து மினுங்கக்கூடியது. இதுலேயும் பாருங்கள், கலர் கலரான ஹை விசிபிள் வெஸ்ட்டுகள் வச்சுக்கிறாங்க. மஞ்சள் கலரில் இருக்குது, ஒரேஞ்ச் கலரில் இருக்குது. இங்கால இதுலேயும் வந்து பாருங்கள், நீல கலர்லேயும் இருக்குது. இந்த வெஸ்ட்டுகளில் இருக்கிற ஸ்ட்ரிப்புகள் எல்லாம் இரவு நேரத்தில் வந்து மினுங்கும். அதால் வந்து இங்கே ரோட்டுலையோ இல்லை கட்டடங்கள்லையோ ஆக்கள் வேலை செய்ய வந்து பாதுகாப்பாக வேலை செய்யலாம். அப்படியே வந்து அங்காலயம் வந்து நீட்டுக்கு வச்சுக்கிறாங்க. இந்த ஹை விசிபிள் வெஸ்ட்டுகளோட விலைகளும் வந்து $30-$50 இருக்கும். அங்கால வந்து ஹை விசிபிள் டிஷர்ட்டுகள் எல்லாம் இருக்குது. பாருங்க, கண்ணை குத்துற கலரில் வந்து அவங்க வந்து டிஷர்ட்டுகள் வச்சுக்கிறாங்க. ஏனென்றா அப்படியேனா தான் ஆக்கள் வந்து பாதுகாப்பாக வேலை செய்வாங்க. வந்து அந்த இங்கால வந்து ஆம்லெஸ் வெஸ்ட்டுகள் இருக்குது. இதுகள் வந்து ஆம் கட் வெஸ்ட்டுகள். அதுகளும் வந்து வித்தியாசமான கலரில் வந்து மினுங்கக்கூடிய மாதிரி ஸ்ட்ரிப் வச்சு வச்சுக்கிறாங்க. கீழே வந்து காட் யூஸிங் காஜடிகள் எல்லாம் இருக்குது. இந்த இப்போ காஜடிகளை வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க. இங்கால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் மற்ற வேறு வேலைகளுக்கு வந்து பயன்படுத்துகிற சேஃப்டி பூட்ஸ் இருக்குது. இந்த பூட்ஸுகள் எல்லாம் வந்து சரியான விலை கூடின பூட்ஸுகள். இதில் இந்த பூட்டின விலை பார்த்தீங்களா, $221 போட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ள வந்து ஸ்டீல் கேப் எல்லாம் வச்சுருப்பாங்க. இரும்பு எல்லாம் வச்சு இந்த சப்பாத்தில் வந்து ஏதாவது பெரிய பாரமான சாமான் விழுந்தால் கூட எங்களோட காலை பாதிக்காத அளவுக்கு வந்து இந்த சப்பாத்து உழவங்கள் வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. இது இந்த விலையை பார்த்தீங்களா, இது வந்து $212. அதே மாதிரி இங்காலே ஒரு சப்பாத்து இருக்குது, இது வந்து $188. அப்படியே கீழே வந்து ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்து அவங்க வந்து சப்பாத்துகள் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுக்கிறாங்க.
இதில் வந்து கொஞ்சம் தொப்பி எலும்பு வச்சுக்கிறாங்க. இந்த தொப்பி எலையும் வந்து வெயில் காலத்தில் வந்து அவங்க வந்து போட்டுக்கொள்ளலாம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹார்ட் ஹெட்னு சொல்லப்படுற சேஃப்டி ஹெல்மெட்டுகள் வச்சுக்கிறாங்க. பெரும்பாலான ஹெல்மெட்டுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இங்காலே ஒரு கபர்டிலையும் வந்து ஒர்க் பேண்ட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறாங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஒரிஜினல் ஒர்க் பேண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான சைஸ்கள்லையும் ஒர்க் பேண்ட்ஸ் அடுக்கி வச்சுக்கிறாங்க. வேலை நேரம் வந்து அதிகமாக வந்து சத்தம் கேட்காத மாதிரி இருக்கிறதுக்கான இயர்பட்ஸ் வச்சுக்கிறாங்க. அவங்க மற்ற சேஃப்டி கூகுள்ஸ் இருக்குது பாருங்க, கண்ணாடி போடுவாங்க வேலை செய்யக்க. அங்காலையும் இருக்கிற வந்து இயர்பட்ஸ் இந்த பாக்ஸ். இங்கால இருக்கிற சொக்ஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் சொக்ஸுகள் போட்டிருக்காங்க பாருங்க, பேம்பூ கம்ஃபர்ட் ஒர்க் சொக்கண்டு. வேலைக்கு வந்து அவங்க வந்து பிரத்யேகமாக வந்து வித்தியாசமான சொக்ஸுகள் பயன்படுத்துவாங்க. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்ணாடிகள் எல்லாம் இருக்குது, சேஃப்டி கிளாஸஸ் இதுகள் எல்லாம். இதுகள் வந்து பெரிய விலை இல்லை, ஆனால் வந்து இதை விட போலரைஸ் பண்ணப்பட்ட சேஃப்டி கிளாஸஸும் வந்து விற்பாங்க. இந்த கடையில் அதுகள் இல்லை. இதில் வந்து அவங்க வந்து கேஷுவலான தொப்பிகளும் வச்சுக்கிறாங்க. தொப்பிகளையும் வந்து இங்கே வந்து வேலை செய்யக வந்து அவங்க வந்து வாங்கி பயன்படுத்தி கொள்வாங்க. நான் இந்த கடைக்கு வந்த காரணம் வந்து எனக்கு வந்து புதுசாக சேஃப்டி பூட்ஸ் வாங்குறதுக்காக தான். பார்த்தீங்கன்னா இதான் நான் வாங்கின சேஃப்டி பூட்ஸ். இது வந்து நல்ல பாதுகாப்பான சேஃப்டி பூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேப் இருக்குது, அமர்த்த இல்லாது ஓரளவு ஃபேரம் மேம் இருக்கும். இது இந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 221 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இது இந்த குவாலிட்டி இருக்கும், நல்ல பாதுகாப்பாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒவ்வொரு வேலைகளுக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான உடுப்புகளை தான் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட உடுப்புகள் விற்கிற கடையை தான் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.